கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நலம் தரும் நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 4:23-30 வரை உள்ள இறை சொற்றொடர்கள் நமக்கு தரப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மக்கள் தங்களை கடவுளின் மக்களாக கருதினார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் நினைத்தார்கள். அதிலே அவர்கள் பெருமிதம் அடைந்தார்கள். தாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என அவர்கள் கருதியதால் பிற இனத்தவரை அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என நினைத்தார்கள். அவர்களோடு உறவாடுவதையோ உரையாடுவதையோ உணவருந்துவதையோ யூதர்கள் விரும்பவில்லை. அவர்களை விட்டு தனித்தவர்களாகவே, தாங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தங்களை அவர்கள் பார்த்தார்கள். இன்றைய நற்செய்தியிலே இயேசு இதற்கு எதிர்மாறான ஒரு கருத்தை கொடுக்கிறார். யூதர்கள் கடவுள் தங்களுக்கு மட்டுமே உரியவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கடவுள் எல்லா மக்களுக்கும் உரியவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்கின்ற இரண்டு உதாரணங்களை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். ஆண்டவர் இயேசு கடவுளால் பிற இனத்தவருக்கு காட்டப்பட்ட இரக்கத்தையும் இரண்டு நிகழ்வுகளை குறிப்பிட்டு காட்டி கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். இறைவாக்கினர் எலியா காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு, அதன் பிறகு இறைவாக்கினர் எலிசா காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. இறைவாக்கினர் எலியா காலத்திலே பஞ்சம் இருந்தது, வறட்சியால் மக்களுக்கு உணவு கிடைக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இந்த நிலையிலே ஆண்டவர் எலியாவை சியோ நாட்டில் உள்ள சாரிபாத்து என்னும் ஊரில் வாழ்ந்த ஒரு கைம்பனிடம் அனுப்புகின்றார். எலியா அவளோடு சென்று தங்கியதால் அந்த கைம்பண்ணும் அவருடைய மகனும் வாழ்வு பெறுகின்றனர். இருவருமே பிற இனத்தவர். எனவே எலியாவின் வழியாக பிற இனத்தவராகிய இந்த கைம்பண்ணும் அவருடைய மகனும் வாழ்வு பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல இறைவாக்கினர் எலிசாவின் காலத்திலே ஆண்டவர் சிரியாவின் இராணுவ தளபதியாக இருந்த நாமானை இங்கு வரச் செய்து எலிசா வழியாக அவருக்கு குணம் அளிக்கின்றார். நாமான் தொழுநோயால் அவதிப்பட்டவர். எனவே தொழுநோயிலிருந்து நீங்குவதற்கு இறைவாக்கினர் எலிசா உதவுகின்றார். இந்த இரண்டு நிகழ்வுகளும் கடவுள் பிற இனத்தவர் மேல் கொண்டிருந்த அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவதாக உள்ளன. இயேசு இந்த இரண்டு உதாரணங்களையும் காட்டுவதன் வழியாக கடவுள் யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் உரியவர் என்பதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் இயேசுவை அங்கிருந்து மலை உச்சிக்கு அழைத்துச் சென்று அவரை கொல்ல முயற்சிக்கின்றனர். இயேசு அங்கிருந்து நழுவி சென்று விட்டதாக நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் கடவுளை நாம் குறுகிய மனம் கொண்டவர்களாக பார்க்கிறோம். கடவுள் நமக்கு மட்டுமே உரியவர், நமக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு, பிற இனத்தவருக்கு அல்லது மற்றவர்களுக்கு மீட்பு இல்லை, கடவுள் அவர்களுக்கு உரியவர் அல்ல என்ற ஒரு சிந்தனையோடு பார்க்கின்ற மனநிலை நம்மிடம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைய இந்த நற்செய்தி நாம் பரந்த உள்ளம் கொண்டவர்களாக அனைவரையும், அவர்கள் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. இந்த பரந்த மனத்துடன் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு நாம் பார்க்கும்போது அவர்களை சகோதர சகோதரிகளாக பார்க்க முடியும். அவர்களுக்கு நாம் உதவிகள் செய்ய முடியும். ஒருமித்து ஒன்றிணைந்தவர்களாக நாம் வாழ முடியும். தவக்காலத்திலே இருக்கின்ற நாம் இதற்காக அழைக்கப்படுகின்றோம். பரந்த மனதுடன் கடவுளை நாம் கண்டுகொள்ள முயற்சிக்க வேண்டும். கடவுளை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்க நாம் மேலக்கூடாது. நாம் குறுகிய மனம் கொண்டவர்களாக நாம் கடவுளை பார்க்கும் போது அவரை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறோம். கடவுள் நம் அனைவரையும் விட பரந்த இதயம் கொண்டவர், எல்லாருக்கும் உரியவர். எனவே இந்த காலத்திலே சிறப்பாக எல்லா மக்களும் கடவுளுக்குரியவர்கள் என்ற எண்ணத்தை நம்மளே வளர்த்து கொள்வோம். அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பார்த்து வாழ நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.